தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான தகப்பனே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கள்ளம் கவடமற்றவர்களை விரும்புகிறீர். அவர்கள் உள்ளத்தில் நீர் செல்லுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதனாலேயே நீர் அப்படிப்பட்ட மனிதர்களை விரும்புகிறீர். கபடு சூது இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிறீர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிற உம்முடைய மறைநூல் வசனம் ஆண்டவரே எங்களுக்கு இதையே சொல்லுகிறது. தகப்பன, என்ன நேர்ந்தாலும் அது அவர்களை பாதிக்காது. காரணம், அவர்களிடம் தந்திர யுக்திகள் இல்லை, புறாவை போல கபடமற்றவர்கள். உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள் என்று. தகப்பனே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காணுகின்ற நதனையேல் இயேசு ஆண்டவராலேயே இதோ கபடற்ற இஸ்ரேலன் என்று சொல்லப்பட்டாரே, அதே போல நாங்களும் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் என்றும் கள்ளம் கபடமற்றதாயிருக்கட்டும். மறைநூல் சொல்லுவதை போல எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்றதாயிருக்கட்டும். மற்றவர்களுக்கு எதிராக இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை என்று அதற்கு ஏற்றவாறு நாங்கள் மிகுந்த தந்திரமாய் செயல்படாமல் கடவுளாகிய உம்முடைய திருப்பிரசன்னத்தில் நேர்மையாய் செயல்படும்படி, யதார்த்தமாய் விளங்கும்படி, ஆண்டவரே உண்மையில் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு அருள்வீராக. இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகன் எங்கள் நேச ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மிகுந்த தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், முதல் அதிகாரம் 43 51 இறைவாக்கு முடிய. மறுநாள் இயேசு கலிலேயாவுக்கு செல்ல விரும்பினார். அப்போது அவர் பிலிப்பை கண்டு, என்னை பின்தொடர்ந்து வா என கூறினார். பிலிப்பு பெத்சாயிதா என்னும் ஊரை சேர்ந்தவர். அந்திரேயா, பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள். பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம், நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இவற்றை விட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மறைநூல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நத்தனியேல் தான் பர்தலமேயு என்று.
இந்த பர்தலமேயு அல்லது நதனையேலை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுவது என்ன, ஆண்டவர் இயேசு சொல்லுவது என்ன? கபடற்ற இஸ்ரேல், செருக்கு இல்லாதவர், தப்பெண்ணம் ஏதுமின்றி மீட்பரை தேடுபவர்களுக்கு அடையாளமாக நிற்கிறார். இந்த உலகை, பிறரை நாம் காணும்போது நம்மிடம் முன்சார்பு எண்ணம் பல சமயங்களிலே விளையாடுகிறது. ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் ரியலி கண்ட்ரோல் அஸ். முன்சார்பு எண்ணம், முற்சார்பு எண்ணம். ஆனால் நதனியேலில் அப்படி அல்ல, அவர் மிக யதார்த்தமாக இருக்கிறார், கபடற்றவர். இயேசுதான் குறிப்பிடுகிறாரே, அவர் கபடற்றவர். பாருங்கள், அந்த காலத்து சூழ்நிலையிலே இயேசுவை, மெசியாவை ஒரு பெரிய இடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், அந்த பெரிய இடத்திலிருந்து, பெரிய மனிதர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்து வருவார், மெசியா வருவார் என்று எதிர்பார்த்ததனுடைய விளைவாக பிலிப்பு நத்தனையலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம், நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே என்றார். அதற்கு முதல் அதிகாரம் 46 வசனம் நத்தனையேல் சொல்லுகிறார், அதற்கு நத்தனையேல், நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? நசரேத்தூர் எங்கும் பேசப்படாத ஒரு ஊர், முக்கியத்துவம் இல்லாத இடம். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 46 வசனம், நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ? அதே போல நாம் மார்க் நற்செய்தியிலும் கூட வாசிக்கிறோம், 6 அதிகாரத்தில் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, மக்கள் மனநிலையில ஆண்டவர் இயேசு பேசியதை பார்த்து எல்லாரும் வியக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே ஊர் பெரியவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? மார்க் 6:3 வாசிக்கிறோம், இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே, இவருடைய சகோதரர்கள் எல்லாம் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். அவர்கள் தயங்கினார்கள். நசரேத்தூர் அவ்வளவு பேசப்படாத, அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடம். அந்த மனநிலையில் தான் அவர்கள் பேசுகிறார். ஒரு தச்சர், ஒரு ஏழை, இந்த இடத்திலிருந்து இயேசு வரமாட்டார். ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, முற்சார்பு எண்ணம் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது. அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலகை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, விமர்சிக்கும் பொழுது முற்சார்பு எண்ணம் இருக்கக்கூடாது, பயஸ்ட் ஐடியாஸ் இருக்கக்கூடாது, ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் இருக்கக்கூடாது, முற்சார்பு எண்ணம் கூடவே கூடாது. பிறரை பற்றி நாம் பேசும் பொழுதும் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன் இப்படித்தான் நடப்பான், இப்படித்தான் பேசியிருப்பான். நாமாகவே ஒரு தவறான எண்ணத்தை, என்ன பூத கண்ணாடி, ஒரு கண்ணு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அப்படி அவர்களை பற்றி தவறாக எண்ணுவது, தவறாக விமர்சிப்பது, தவறாக எடை போடுவது, அது கூடாது. நதனையில் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அவர் கபடற்றவர், நாம் கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? God bless you. Praise the Lord.